ஆப்டிக்ஸ் தெர்மல் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி இந்த மூணு லெசனில் இருக்க கூட டூயினோ மோர்ட்டுனோ இதெல்லாம் பார்க்கலாம் நான் மகாலக்ஷ்மி லெக்ஸனில் மோர்ச்சுனோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க த லென்ஸ் ஃபார்ம்லா அண்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஆர் அப்ளிகபிள் டு ஒன்லி தின் லென்சஸ் மெலீஸாக இருக்கக்கூடிய லென்ஸஸ்க்கு மட்டும்தான் இந்த லென்ஸ் ஃபார்ம்லா லென்ஸ் உருவாக்கக்கூடியவங்களுக்குள்ள ஃபார்முலாஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஒருவேளை திக் கிளாஸஸாக போடுறாங்க திக் லென்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபார்முலாஸில் சின்ன மாடிஃபிகேஷன் விட்டு லிட்டில் ஆர் யூஸ் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தான் வந்து இதை செய்வாங்க தெர்மல் ஃபிசிக்ஸில் name ஆஃப் தி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு மெட்டீரியலுடைய கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க கோஎஃபிஷ் எஃபிஷியன்ட் ஆஃப் cubic expansion கொடுத்துருக்காங்க பெர் கேஜியில் கொடுத்துருக்காங்க ஸோ அலுமினியம் உடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் இன்டூ டென் டு தி பவர் மைனஸ் ஃபைவ் பிராஸ்க்கு சிக்ஸ் இன்டூ டென் தி பவர் மைனஸ் ஃபைவ் கிளாஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் டு பவர் மைனஸ் ஃபைவ் வாட்டர் டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் power minus 5 பவர் மைனஸ் ஃபைவ் எயிட்டீன் பாயிண்ட் டூ இன்ட்டு பவர் ஃபைவ் ஒன் இதை கேட்பாங்க

அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் ரெசிஸ்டிவிட்டி சொல்லுவாங்க ஸோ அதிகமான இதுக்கு ரெசிஸ்டிவிட்டி இருக்கிறதுனால நிக்ரோமோ வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டாக ஹீட் பண்ணுறத்துக்கு ஹீட் பண்ணக்கூடிய ச திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி திங்ஸில் நிக்ரோமை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹார்ஸ் பவர் த ஹார்ஸ் பவர் ஹெச்பி இஸ் அ யூனிட் இன் அ ஃபோட் பவுண்ட் செகண்ட்ஸ் எஃபிஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதை வந்து இங்கிலீஷ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த இடத் அதுடைய யூனிட் தான் வந்து ஹார்ஸ் பவர் சம்டைம்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் தி எலக்ட்ரிக் பவர் இந்த ஹார்ஸ் பவர்ன்றது எலக்ட்ரிசிட்டியுடைய பவர் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறதுக்காக இங்கிலீஷ் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் ஹார்ஸ் பவர் இட் இஸ் ஈக்குவல் டு செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட்ஸ் செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வார்ட்ஸை ஒரு ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க இன் இந்தியா டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் சப்ளைடு வித் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நமக்கு நமக்கு கரண்ட்டு சப்ளை பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நமக்கு டைரெக்ட் கரெக்ட் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் கரெக்ட் கரண்ட் வருது அதோடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தா டூ டுவெண்ட்டி பை டூ தேர்ட்டி ஓல்ட் ஃப்ரீக்வென்சி வந்து ஃபிஃப்டி ஹெட்ஸ் இன் கண்ட்ரீஸ் லைக் யுஎஸ்ஏ யூகே யூஎஸ்ஏ யூகே மாதிரியான கண்ட்ரீஸில் டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் இங்கே டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ்ன நம்ம வீடுகளுக்கு எல்லாம் வரக்கூடிய அந்த சர்க்கியூட்ஸாக வந்து டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் சப்ளைட் வித் தி ஆடர்னேட்டிவ் கரண்ட் ஆஃப் பொடன்ஷியல் ஒன் டென் பை ஒன் டுவெண்ட்டி ஓல்ட் நமக்கு டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஓல்ட் ஆனால் அங்கே வந்து ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஓல்ட்டில் கொடுப்பாங்க நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ஃபிஃப்டி ஹர்ட்ஸ் கொடுக்குறாங்க யூஎஸ்ஏ யூகே மாதிரி பெரிய பெரிய கன்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சப் பொட்டென்ஷியல் வந்து கரண்ட்டுடைய பொட்டென்ஷியல் வந்து கொடுப்பாங்க Thanks for watching. Take care.